எஃப்டிபி தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்றைக்கி நம்மளோட மூத்த சினிமா நிருபர் மிஸ்டர் அந்தனன் சார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. நீங்கள் வலைப்பேச்செல்லாம் பார்த்துருப்பீங்க நிறையா, ரொம்ப ஃபேமஸான ஒரு சினிமா நிருபர். வணக்கம் சார். வணக்கம், ரொம்ப நன்றி சார் எங்களை மாதிரி வளரும் சேனலுக்கு வந்து பிரத்யேகமாக இன்டர்வியூ கொடுக்க வந்ததுக்கு. எல்லாமே புள்ளியில் இருந்து. ஆமாம் சார். இப்போ நான் உங்ககிட்ட என்ன ஃபஸ்ட்டு கேட்க போகிறேன்னா சார், நம்ம தீபாவளி ரிலீஸ் இப்போ இன்னும் மேக்ஸிமம் ஒரு 10 நாள், 21ஆம் தேதி வந்து சர்தாரும் அப்புறம் சிவகார்த்திகனோட பிரின்ஸும் மோதுது. ஸோ எதுக்கு வந்து அதிக ஓப்பன் இருக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க சார்? இல்லை, பொதுவாக வந்து இந்த குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றின்னு சொல்லுவாங்க. ஆமாம், அந்த மாதிரி வந்து சிவகார்த்திகேயனுக்கு குடும்பம் குடும்பமாக ஒரு ஆதரவு இருக்கு. என்னன்னா, சின்ன குழந்தைகளை கவர்வது அப்படிங்கிறது மிகப்பெரிய டாஸ்க். அதை இன்னைக்கு சினிமாவில் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக அடைந்தவர் தான் சிவகார்த்திகேயன். ஏன்னா விஜயெல்லாம் அந்த இடத்தை அடைவதற்கு ரொம்ப காலம் ஆச்சு. ரஜினி வந்து ரஜினி படங்கள் வரும்போது சின்ன குழந்தைகள் ரசிப்பாங்க. பட் இன்னைக்கு ஒரு லிஸ்ட் ஒன்று போட்டிங்கன்னா ரஜினி, விஜய், அடுத்து சிவகார்த்திகேயன் அந்த இடத்துல. ஆமாம், மொத்த குடும்பமும் கொண்டாடுற மாதிரி ஒரு ஹீரோவாக இருக்கு. ஆமாம் ஆமாம். பட் கார்த்தியை பொறுத்தளவுக்கு அந்த மாதிரி இல்லை. அந்த படத்தை பொறுத்தளவுக்கு தான் ஒரு படம் ஓடிட்டு இருந்துச்சு. ஏன்னா அது பொன்னியின் செல்வனோட மிகப்பெரிய வெற்றிக்கு அப்புறம் அவர் படம் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக பொன்னியின் செல்வன் வந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து அப்படி இருந்துச்சு. இன்னொன்று வந்து படத்தை ஓரளவுக்கு கலகலப்பாக வச்சிருந்தவர் தான் வந்தியத்தேவன் தான். ஆமாம். ஸோ அப்படி ஒரு ஓப்பனிங் அவருக்கு இருக்குது. பட் ரெண்டு பேரோடையும் ஒப்பிடும்பொழுது யாருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னா, நிச்சயமாக சிவகார்த்திகேயனுக்கு தான் அதிகமாக இருக்கும். அதுதான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். ஒருவேளை இந்த தீபாவளி வேற ஏதாவது ஒரு மாற்று அதிர்ச்சியை குடிக்கல என்னமோ நமக்கு தெரியாது. பட் நான் எதிர்பார்ப்பது சிவகார்த்திகேயன். கண்டிப்பாக வந்து பிரின்ஸுக்கு தான் அதிக ஓப்பனிங் இருக்கும். ஆமாம். ஆனால் படம் ரிலீஸ் ஆகி எதுக்கு ரிவ்யூ வருதோ அதுக்கு கலெக்ஷன் அதிகமாக இருக்கும். எப்பவுமே படம் நல்லா இருந்தால் அதுக்கு கூட்டம் வரப்போகுது. ஆமாம், அது வர்ற வரைக்கும் தானே இந்த பேச்சு. ஆமாம் சார். சரி, அதுக்கப்புறம் இப்போ அஜித் சாரோட துணிவு படத்தோட இந்த பேங்காக்ல எடுத்த சீல்ஸ்லாம் வந்தது. ஸோ இப்போ வந்து என்ன, துணிவு வந்து தீபாவளி வர மாதிரி இருந்தது முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது பிளான் பண்ணாங்க. ஆனால் இவர் நடுவில் நிறைய பைக் டூர்லாம் போனதுனால அதனால படம் தள்ளி போச்சா சார்? இல்லை, நிச்சயமாக அதுக்கு காரணம் வந்து அஜித் கிடையாது. நடுவில் வந்து அந்த படத்திற்கு பண உதவி ஃபைனான்ஸ் செய்த அன்புச்செடியின் வீட்டில் நடந்த ரெய்டு, அவர் வந்து ஃபினான்சியலாக அவருடைய கணக்குகள்லாம் கொஞ்சம் முடக்கப்பட்டதுனால ஸோ அவரால் வந்து ஃபுலோவாக பணம் கொடுக்க முடியல. ஸோ அதுதான் பிரச்சனை. அஜித் வந்து நம்ம வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு பதிலாக நம்மளுடைய ஆசைப்படி நம்ம வந்து பைக் எடுத்துகிட்டு சுற்றலாமே அப்படின்னு கிளம்பிட்டார். எந்த விதத்திலும் இந்த படத்தின் தொய்வுக்கோ காலதாமதத்துக்கோ அஜித் காரணம் கிடையாது. மீண்டும் அவங்க ஃபைனான்ஸ் பிரச்சனைலாம் சரியான பிறகு அவங்களே அஜித்துக்கு ஃபோன் பண்ணி சார் வாங்க சார்னே வந்துட்டார். ஸோ இப்போ துணிவு படம் வந்து நம்ம பொங்கலுக்கு எதிர்பார்க்கலாம் சார்? அட்லீஸ்ட் பொங்கலுக்கு, அதாவது இப்போ பல பேர் என்ன கேட்குறாங்கன்னா, வாரிசும் துணிவும் ஒரே நாளில் திரைக்கு வருமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா வாரிசு வந்து பொங்கல் ரிலீஸ் அனௌன்ஸே பண்ணிட்டாங்க, போஸ்டர்ல பண்ணிட்டாங்க. பட் இந்த படம் வந்து அதற்குள் வருமா அப்படிங்கிறது ஒரு பெரிய டவுட். நீங்கள் உங்கள் வலைப்பேச்சு சேனலில் வந்து நீங்கள் பேசிகிட்டு இருந்த சொன்னீங்க, அஜித் சார் வந்து லண்டனில் செட்டில் ஆகிற மாதிரி பிளான் பண்ணிகிட்டு இருக்காரு. அது எந்த அளவு சார் உண்மை? இல்லை, அது வந்து நமக்கு கிடைத்த சில ரகசிய தகவல் அடிப்படையில் நான் சொல்கிறேன். லண்டனில் வந்து ஒரு வீடு வாங்கிட்டதெல்லாம் சொல்கிறாங்க. அங்கேருந்து அவர் எப்படி படப்பிடிப்பில் கலந்துப்பார், ஒருவேளை வந்து சினிமாவை விட்டு அவர் போகிறாரா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்குது. பட் பொதுவாகவே அஜித் வந்து எல்லாரையும் கூட ஒரு தனித்த சிந்தனையோடு இயங்கும் ஒரு மனிதர் வந்து. இன்னொன்று வந்து அவருக்கு லண்டனும் சென்னையும் கூட ஒரு பைக் வேகத்தில் முடிக்கக்கூடிய ஒரு தூரமாக கூட அவர் நினைப்பார். அப்படிதான். இன்னொன்று வந்து இன்னைக்கு காலம் வந்து எங்கேயோ போயிடுச்சு. தனி ஃப்ளைட் எடுத்துகிட்டு கூட இங்கே வந்துட்டு போகலாம் அவர் வாங்குற 10 மணி நேரம் ஆகும் சம்பளத்துக்கு. ஸோ அதனால வந்து அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இங்கே படப்பிடிப்புக்கு வந்துட்டு போகிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இன்னொன்று என்னென்னா, நம்ம ஆட்களே பல பேர் வந்து வெளிநாட்டில் தான் ஷூட்டிங் வச்சுருக்காங்க இல்லையா. படத்தின் 90% அல்லது 60% வெளிநாட்டில் ஷூட்டிங் நடக்குது. அது கடைக்கு தேவைப்படுதுன்னா வெளிநாட்டில் வச்சு. அப்போ அஜித் வந்து ஷூட்டிங்கை லண்டன்லேயே வச்சுக்க என்ன வேணாம் என்ன சொல்ல போகிறாங்க. அதனால் வந்து எதிர்காலத்தில் அதற்கும் வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறேன். சரி சார். இருந்தால் அஜித் சார் வந்து எப்படின்னா வந்து இன்னுமே வந்து ஒரு ரசிகர்களை சந்திக்க மாட்டேங்கிறாரு. ஆனால் அவருக்கு இருக்க ஃபேன் பேஸ் அதிகம், பிஸ்னஸ்லாம் எங்கேயோ இருக்குது. அவர் சுத்தமாக ரசிகரை பார்க்க மாட்டேங்கிறாரு, பைக் ஓட்டிக்கிட்டு ஜாலியாக சுற்றுறாரு. ஆனால் அவர்கிட்ட வந்து எப்பயுமே வந்து என்னதான் வந்து சில பேர் அதை குறை சொன்னாலும் அது யாருமே பொதுமக்கள் காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்படி ஒரு இமேஜ் வச்சிருக்காரு அவரு. இல்ல, பொதுவாகவே வந்து தமிழர்கள் வந்து ஒருத்தரை நம்பிட்டா கடைசி வரைக்கும் அவங்கள கைவிட மாட்டாங்க. அந்த லிஸ்ட்ல தான் வந்து அஜித் இருக்காரு. தெரிந்தா தெரியாமலோ அஜித் வந்து ரொம்ப நல்லவர் அப்படின்னு இந்த சமூகம் நம்புது. அதற்கு வந்து முடிந்த அளவு ஒரு உண்மையாகவும் இருக்காரு. ஏன்னா எல்லா மனிதருக்கும் பின்னாடி வந்து ஒரு நிழல் வாழ்க்கை ஒன்று இருக்கும். இருக்கும் கண்டிப்பா. அது நான் நீங்கள் கூட நீங்களும் சரி நானும் சரி அது அது அதை கடந்துதான் வரும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது
அவர் வந்து மக்கள் முன் தன்னை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாரு அப்படிங்கிறது எல்லாம் இருக்குல்ல. ஸோ அதனாலதான் வந்து அந்த அன்பு வந்து நீடிச்சுட்டே இருக்கு. அவர் ரசிகர்களை சந்திக்காததுங்கிறது ஏதோ இன்னைக்கு நேற்று ஏறிக்கிட்டு தான் போதே தவிர ரொம்ப வருஷமாக அவர் ரசிகர்களை சந்திக்கிறது இல்லை. அவர் அவர் படங்கள் வந்து இன்னைக்கு தாறுமாறா ஓடுது. இன்னைக்கு வந்து அஜித் விஜய் எப்பவுமே அந்த போட்டி விஜய் இவ்வளவு உயரத்துல இருக்கும்போது அதே உயரத்துல இன்னைக்கு அஜித்தும் இருக்கு. ரசிகர்களை சந்தித்தவரும் அதே உயரத்துல இருக்கிறாரு, ரசிகர்களை சந்திக்காதவரும் அதே உயரத்துல இருக்காங்க. இந்த வினோதத்தை தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியல. இது வந்து சினிமால யாராச்சும் ஒருத்தவங்க அந்த மாதிரி அமையும். ஆமா சார். அதுக்கப்புறம் இப்போ வந்து தளபதி 67 இது முடிச்சதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதில் வந்து த்ரிஷா தான் ஹீரோயின்ங்கிற மாதிரி ஒரு பேச்சு நடந்துகிட்டு இருக்கு, அது உண்மையா சார் அது? ஆமாம், ஆக்சுவலாக த்ரிஷாவே வந்து விஜய்கிட்ட வாய்ப்பு கேட்டதாக தான். அதை பொன்னியின் செல்வன் படத்தில் அவங்க ஒரு பக்கம் நடிச்சுட்டு இருந்தாலும் கூட ஒரு கமர்ஷியல் படத்தில், அதுவும் விஜய் மாதிரியான ஒரு பெரிய ஹீரோக்கள் படத்தில் நடிக்கும் பொழுது நமக்கு ஒரு சினிமாவில் ஒரு மீண்டும் ஒரு புதிய உத்வேகம் கிடைக்கும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. ஆனால் அது பொன்னியின் செல்வன் வந்து கொடுத்துருச்சு அப்படிங்கிறது அவங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயமா போயிடுச்சு. பொன்னியின் செல்வனை பொறுத்த அளவுக்கு குந்தவை கேரக்டர் வந்து த்ரிஷாவோட அவ்வளவு சிறப்பா இன்னொருத்தர் பண்ணிட முடியுமான்னு நம்ம சொல்லவே முடியாது. ஆமா, அந்த அளவுக்கு அவ்வளவு பொருத்தம், அவ்வளவு கம்பீரம். வந்து முதல் சாய்ஸ் அவங்க இல்லை அப்படின்னு சொன்னாங்க, ஏன்னா கீர்த்தி சுரேஷ் போயிட்டு கடைசியா தான் உங்களுக்கு வாய்ப்பு இந்த மாதிரி வந்துச்சு. ஆமா, அவ்வளவு அழகா அந்த கேரக்டர் வந்து பண்ணியிருந்தாங்க. சோ அதுவே இவ்வளவு பெரிய ஓப்பனிங் கொடுக்கணும்னு அவங்க எதிர்பார்க்கல. அதனாலதான் வந்து அவங்க விஜய்கிட்ட பேசி எனக்கு வந்து அந்த படத்துல வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டது. பட் இன்னைக்கு அவங்க உள்ள வந்தது அந்த படத்துக்கே ஒரு பெரிய பிளஸ்ஸா மாறும். ஆமா, ஏன்னா வந்து கிட்டத்தட்ட 14 இயர்ஸ் குருவிக்கு அப்புறம் இப்பதான் ஒன்னா நடிக்கிறாங்க, நடிக்க போறாங்க. இது ஒரு ரசிகர் மத்தியில ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குல்ல. கண்டிப்பா அந்த படத்துல அவங்க அவங்க மட்டும் ஹீரோயின் கிடையாது, இன்னொரு ஹீரோயினும் இருக்காங்க. ஆமா, அவங்களுக்கு எவ்வளவு போர்ஷன் இவங்களுக்கு எவ்வளவு போர்ஷன்லாம் நமக்கு தெரியல. பட் இன்னொரு ஹீரோயின் இருக்காங்க இப்போதைக்கு, சமந்தாட்ட பேசியிருக்காங்க. சமந்தா வந்து அவங்க அடுத்தடுத்து நிறைய படங்கள் கையில வச்சிருக்கிறதுனால இந்த படத்துல வந்து எனக்கு டேட் கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். சோ மீண்டும் வந்து உங்க ராஷ்மிகா மந்தனாட்ட போறாங்களா என்னன்னு தெரியல. சரி சரி. இந்த பிரின்ஸ் படம் வந்து 100 கோடி ரூபாய் பிசினஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. இப்போ பிரின்ஸ் படம் வந்து 100 கோடி பிஸ்னஸ் ஆகிற அளவுக்கு அவருக்கு இப்போ சிவகார்த்திகேயன் 30 கோடி ரூபா கிட்ட சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு அப்படின்னாங்க. அதனால தான் வந்து சிம்பு தனுஷ் வந்து சிவகார்த்திகேயன் பிஸ்னஸை மேட்ச் பண்ணுறதுக்காக இவங்களுக்கு சம்பளத்தை வந்து அதிகம் வாங்க கூட்டி கேட்குறாங்களா சார்? அதாவது இவங்க ரெண்டு பேருக்கு பிறகு வந்து திரைக்கு வந்தவர் தான் சிவகார்த்திகேயன். ஆமாம், கண்டிப்பாக. ஆனால் சினிமாவில் வந்து சீனியாரிட்டி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சீனியாரிட்டிங்கிறது பார்க்கும்போது ஒரு மரியாதைக்கு சொல்லிக்கிற விஷயமா இருக்குமே தவிர, பிசினஸ்ன்னு பார்க்கும்போது நேத்து வந்தவர் நம்மளை தாண்டி மேலே போயிட்டு இருப்பார். அதெல்லாம் வந்து சினிமாவில் நம்ம எந்த விஷயத்தையும் அடக்க முடியாது. அப்படிதான் சிவகார்த்திகனுடைய வெற்றியை நம்ம சொல்லணும். அதாவது தனுஷ் அறிமுகப்படுத்திய சிவகார்த்திகன், தனுஷை விட அதிக பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. பட்டு சமீபத்தில் தனுஷனுடைய திருச்சிட்டம்பலம் ஒரு மிகப்பெரிய வெற்றி. சிவகார்த்திகனுடைய கடைசி 2 படங்கள் பெரிய வெற்றியா இருக்கு. அதுக்கு முன்னாடி அவரும் தோல்வியை கொடுத்துருக்காரு. ஆனா ஒரு மினிமம் கேரண்டி ஹீரோ அப்படின்னு பார்க்கும்போது சிவகார்த்திகேயன் பாக்குறாங்க. ஏன்னா ஒரு மினிமம் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் போய் பாத்துறாங்க. ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ். ஆனா இப்ப தனுஷ்னா தனுஷுக்கும் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்காங்க. பட் அந்த படத்தின் தன்மையை பொறுத்து இருக்கு. திடீர்னு ஒரு படம் வந்து ஒரு ரகடா பண்ணிடுவாரு, ராவா பண்ணுவாரு. சோ அந்த விஷயம் எல்லாம் சிவகார்த்திகேயன் பண்ண மாட்டாங்க. இது இது வந்து நமக்கு சரிபட்டு வராது. இது வந்து ஒரு கலகல கலகல ஒரு குடும்பம் இருக்கணும், ஒரு காமெடி இருக்கணும் அப்படின்னு போறவர். ஆனா இவர் வந்து இப்ப நானே ஒரு மாதிரி ஒரு படம் பண்ணிட்டாருன்னு வைங்களேன், இப்ப எப்படி குடும்பம் உள்ள வரும்? சோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தனுஷ்ட இருக்கு. ஆனா சிவகார்த்திகேயன் அப்படியே விஜய் பாதையை ஃபாலோ பண்ற மாதிரி ஒரு ஜனரஞ்சகமான படமா தானே இருக்கணும். அதுதானே இப்ப சினிமாங்கிறதே பொழுதுபோக்கு நடக்குது. அங்க வந்து நான் கருத்து சொல்லுவேங்கிறது 2nd பட்சம். எல்லாரையும் வந்து இவ்வளவு பணம் போடுறாங்க, அவங்களுக்கு திருப்பி எடுத்து கொடுக்கணுங்கிற ஒரு அடிப்படை அக்கறை வேணும் அது சிவகார்த்திகேயன்ட்ட இருக்கு. நீங்க சொன்னீங்க அவர் 30 கோடி சம்பளம் வாங்குறாரு, அவர் 40 கோடிக்கு வந்து ரொம்ப வருஷம் அவரு வந்துட்டாரு. இதற்கப்புறம் வந்து சன் பிக்சர்ஸ் வந்து தொடர்ந்து 3 படம் நீங்க எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு அவரு கேட்டிருக்காங்க. அது ஒருவேளை அதை அவர் கமிட் பண்ணிட்டாருன்னு வைங்களேன், அவருடைய வெற்றி இன்னும் வந்து ஸ்திரத்தன்மை உள்ளதா மாறிடும். ஏன்னா அவங்க எவ்வளவு பப்ளிசிட்டி பண்ணுவாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், எவ்வளவு பட்ஜெட் உள்ள போடுவாங்க நமக்கு நல்லா தெரியும். சோ அப்போ வேறொரு இடத்துக்கு அவர் அவங்க போயிருவாரு. ஆனா தனுஷ் வந்து தனுஷனுடைய நடிப்பு அவருடைய இதெல்லாம் பாத்தீங்கன்னா அது வேற ஒரு தளத்துல அவர் இருக்காரு. ஆமா, இந்தியாவில உள்ள சிறந்த நடிகர்னு கூட சொல்லலாம். சரண் கர்ணன் மாதிரியான ஒரு படத்தை சிவகார்த்திகேயனால பண்ணவே முடியாது இல்லையா? சோ அவர் வந்து வேற ஒரு தளத்துல இருக்காரு. சிம்பு வந்து ரெண்டும் இல்லாத ஒரு ஏரியாவில அவர் இருக்காரு. அவர் படம் வந்து அவர் நிறைய இன்னைக்கு மாறி இருக்காரு. இப்போ வெந்து தணிந்தது காடு கூட
சிம்புக்கான படமா இல்ல. நீங்க ஒரு 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 டான் வந்து உருவாகிறான், உருவாயிட்டாங்கிறதோட படத்தை முடிக்கிறாங்க. பட் அந்த கதையே வந்து சவ 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 சவன்னு போய், அதனாலதான் தியேட்டரிக்கல் வந்து லாஸ் ஆச்சு, தியேட்டரிக்கல் ஃபெயிலியர் அது. முன்னாடியே லாபத்தை கொடுக்குதுங்கறதே சிம்புக்கு மிகப்பெரிய விஷயம். அன்மீகாலமும் அது நடக்கல, இப்பதான் நடந்திருக்கு, மாநாட்டுக்கு அப்புறம் பிறகுதான் நடந்திருக்கு. சோ அதனால வந்து அவரு இன்னும் பல படிகள் ஏறி வரணும், உங்களோட போட்டி போடணும். ஆமா, ஆனா சிம்புக்கு வந்து கம்பேரிட்டிவ்லி ஓபனிங் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி. கண்டிப்பா அவருடைய ரசிகர்கள் வந்து இப்ப அஜித் விஜய்க்கு எப்படி ரசிகர்கள் இருக்காங்களோ, அதற்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா சிம்புக்கு தான். சிம்பு தான் நீங்க அந்த ரசிகர்களுடைய வெறி, அந்த குச்சல், அந்த ஓபனிங் கொடுக்குற விதம், இது எல்லாமே வந்து அஜித் விஜய பொறாமைப்படுகிற அளவுக்கு சிம்பு அந்த இடத்துல இருக்காரு. அதுல வந்து மாற்று கருத்தே இல்லை. அது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் சொன்னவர். சரி சார், பிரத்யேகமாக எங்கள் சேனலுக்கு வந்து பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் கண்டிப்பாக எங்கள் சேனலுக்கு இணைஞ்சு எங்களை மாதிரி ஒரு வளரும் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சார், ரொம்ப நன்றி.